நமஸ்கார் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைமில் இன்னைக்கு வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஹீமோக்ளோபின் இரும்புச்சத்து குறைபாடு நிறைய பேருக்கு இருக்குது இப்போல்லாம் இன்னைக்கு என்ன அப்படின்னா அந்த இரும்புச்சத்து குறைபாடு ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு வாரத்திலேயே நம்ம எப்படி வீட்லேயே ரொம்ப சீப்பான மெத்தடில் நம்ம எப்படி சரி பண்ணிக்கலான்ற ரெமடியை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதாவது நமக்கு வந்து அந்த இரும்புச்சத்து அயர்ன் லெவல் உடம்புல கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே டயர்டாக இருக்கும் நம்மளால் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது படிக்கிற குழந்தைங்க வந்து சரியாக வந்து படிப்பில் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நம்ம வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி எந்த வேலையும் நம்மளால் சரியாக செய்ய முடியாது எப்போ பார்த்தாலும் நமக்கு உடம்பு டயர்டாக இருக்கும் ஒரு மாதிரி தூக்கம் தூக்கமாகவும் வரும் எப்போ பார்த்தாலும் ஆனால் சரி போய் தூங்கலாம் அப்படி போய் படுத்தோம்னா சரியாக தூக்கம் வராது ஸோ இந்த அயன் டெஃபிஷியன்சி இரும்புச்சத்து குறைபாடு ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்குது இல்லையா அதை வந்து முதல்லையே நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை சரி நேச்சுரல் மெத்தட்ஸ்லேயே நம்ம வந்து அதை சரி பண்ணிக்க பார்க்கணும் அப்படி இல்லை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த அயன் டெஃபிஷியன்சி பின்னாடி வந்து நாளடைவில் அது பெரிய பெரிய ஹெல்த் ப்ராப்ளமில் கொண்டு போய் நம்மளை விடும் நம்ம உடம்புல நம்ம ரத்தத்தில் வந்து இந்த ஹீமோக்ளோபின் அளவு குழந்தைங்களுக்கு வந்து 16-18 மில்லிகிராம் அளவு இருக்கணும் கண்டிப்பாக அப்போதான் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ விமனுக்கு பெண்களுக்கு வந்து 10-14 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கணும் ஆண்களுக்கு வந்து 12-14 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கணும் அப்போதான் நம்ம ஹெல்த்தியான ஒரு லெவலில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இதை விட ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுன்னா அதை நம்ம உடனடியாக சரி பண்ணிக்கணும் நம்ம உடம்புல ரத்தத்தில் வந்து ஃபோலிக் ஆசிட் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக ஹீமோக்ளோபின் அளவும் குறைஞ்சிடும் ஸோ இந்த ட்ரிங்க் நான் இந்த காட்டப்போற ரெமடி இருக்குது இல்லையா இது வந்து ஃபோலிக் ஆசிடையும் இன்க்ரீஸ் பண்ணும் ஹீமோக்ளோபின் அளவையும் அதிகரிக்கும் நம்மளோட ரத்தத்தில் இதை வந்து நீங்கள் டெய்லி ஒரு 7 நாளைக்கு குடிக்கணும் 7 நாள் கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்கள் ஹீமோக்ளோபின் அளவுலேயும் சரி உங்களோட ஃபோலிக் ஆசிட் அளவுலேயும் சரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு இந்த ரெமடி எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னுமே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப பண்ணிடுங்க அப்பதான் எங்கிட்ட இந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அனீமியாவை போக்குற இந்த ரெமடியை நம்ம செய்யறதுக்கு வந்து நான் இங்க வந்து 2 ஃபிக்ஸ் வந்து நைட் ஃபுல்லா தண்ணியில வந்து ஊற வச்சிருக்கேன் ஃபிக்ஸுங்கிறது வந்து தமிழ்ல அத்திப்பழம் இதை வந்து அஞ்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹீமோக்ளோபின் நம்ம உடம்புல ஜாஸ்தி பண்றதுக்கு சூப்பரான ரெமடி இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்ந்த பழங்களை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் என்னது அப்படின்னா அதாவது வந்து இந்த பழங்களை எல்லாம் ட்ரை பண்ணி நல்லா காய வச்சு அதை பதப்படுத்துகிறாங்க இல்லையா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சல்ஃபர் அப்படின்னு ஒரு கெமிக்கலை அதில் சேர்ப்பாங்க யூஸ்வலாக அந்த சல்ஃபர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதை வந்து நம்ம டெய்லி சாப்பிடும்போது அடிக்கடி சாப்பிடும்போது பின்னாடி என்ன வரும் நாளடைவில் அப்படின்னா மூச்சு விடுறதுல பிரச்சனை வந்துடும் நமக்கு இந்த சல்ஃபரை சாப்பிட்டோம்னா ஸோ இந்த சல்ஃபர் இல்லாத மாதிரி நேச்சுரலாக அதாவது இயற்கை முறையில் பதப்படுத்தப்பட்ட பழங்களை மட்டும்தான் நம்ம வாங்கணும் அது எங்கே வாங்குறது அப்படின்ற லிங்கை வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன் இந்த 2 அத்திப்பழம் உலர்ந்த அத்திப்பழம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிருக்கேன் இப்போ காலையில் வந்து இந்த அத்திப்பழம் இந்த தண்ணி இந்த ரெண்டையுமே நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் நிறைய சத்து இருக்குது இந்த 2 அத்திப்பழத்துலேயே வந்து ஒரு 4 ஃபுல்லாக நமக்கு தேவையான இரும்புச்சத்தில் 25% இரும்புச்சத்து நமக்கு கிடைச்சிடும் இந்த தண்ணி அத்திப்பழம் ரெண்டையும் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே 1 பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட்டில் வந்து எக்கச்சக்கமான அயனும் விட்டமின் சி சத்தும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து 1 கேரட்டை வாஷ் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறேன் அதையும் இந்த மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த பீட்ரூட் கேரட் இருக்குது இல்லையா இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அனீமியாவை போக்குறதுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் செடியில் இருக்கிற அந்த சில இலை இருக்குது இல்லையா அந்த இலையையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் இலையை நான் ஒரு 5-6 இலையை இதில் போட்டுக்க போகிறேன் ஏன் அப்படின்னா அந்த பீட்ரூட்டோட இலையில் நிறைய விட்டமின் ஏ இருக்குது அது வந்து நம்மளுடைய மண்ணீரல் கல்லீரல் இந்த ரெண்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் ஆரஞ்சை வந்து தோலை உரிச்சிட்டு இந்த மிக்சியில் போட்டுக்கலாம் ஆரஞ்சு வந்து எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா அதில் நிறைய விட்டமின் சி இருக்குது நம்ம உடம்பு வந்து இந்த இரும்புச்சத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கணும் கிரகிச்சிக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியம் இதோடு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா லீவ்ஸை போட்டுக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பிளாக் ராக் சால்ட் எடுத்துக்கலாம் இது வந்து காலா நமக் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ஜூஸோட ஃப்ளேவரை நல்லா ஜாஸ்தி பண்ணும் இப்போ இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க
இந்த ஜூஸ்ல வந்து எக்கச்சக்கமான அயன், ஃபோலிக் ஆசிட், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அனீமியா ப்ராப்ளம் வரும். இந்த ஜூஸ் அது எல்லாத்தையுமே தடுக்கும். இப்பெல்லாம் நிறைய பேர், பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கு கூட வந்து இரும்பு சத்து குறைபாடு, அயன் டிஃபிஷியன்சி இருக்கு. அதனால அவங்களால வந்து படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்லை கிளாஸ்ல. இந்த ஜூஸை வந்து நீங்க 7 நாளைக்கு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் வந்து கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் உங்களுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா இன்னொரு வாரத்துக்கும் டெய்லி வந்து இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் எங்கிட்ட இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். டேக் கேர், பாய்.